மிக்சமம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் தான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவி ரக்ஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இதே ஷாக்கு தாங்க இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கும் இருந்தது. அதாவது இப்போ விஜய் டிவியில குக் வித் கோமாளி என்ற ஷோல ஹோஸ்டா வரக்கூடிய நம்ம ரக்ஷன் அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் நம்மள. ஸோ ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியில வரக்கூடிய கலக்கப்போது யாரு சீசன் ஃபைவ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கரா ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த ஒரு சீசன் முடியறதுக்குள்ளேயே ரக்ஷன் வந்து அவரோட ஹியூமர் சென்ஸை வச்சு, அவரோட டைமிங் காமெடி வச்சு மக்கள் மனசில் ஒரு நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலக்கப்போவது யார் சீசன் சிக்ஸ் செவன் எல்லாத்துலேயுமே அவர் தான் ஹோஸ்ட்டாக பண்ணியிருந்தார். ரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வந்து ராஜ் டிவி அண்ட் கலைஞர் டிவியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் 2020 கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் என்ற படத்தில் நம்ம துல்கர் சல்மான் கூட சேர்ந்து ஒரு லீட் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். அண்ட் அந்த படத்தை தேசிங் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தில் வந்து துல்கர் சல்மான் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணியிருப்பார். அதாவது ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணி கலக்கியிருப்பார் நம்ம ரக்ஷன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் வரக்கூடிய குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோவில் வந்து ரக்ஷன் ஆங்கராக பண்ணிகிட்ருக்காரு. அண்டு சீசன் ஒன்லேயும் சரி சீசன் டூலேயும் சரி ரக்ஷன் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எந்த அளவுக்கு கச்சிதமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இப்போ ரக்ஷனை பற்றி கிடச்சிருக்க அந்த ஒரு அதிர்ச்சியான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷனுக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி சரண்யா அப்படின்றவங்க கூட கல்யாணம் ஆகியிருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே இருக்குது. இந்த ஒரு நியூஸ் வந்து கேட்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குமோ அதை விட ஒரு அதிர்ச்சி எனக்கும் இருந்ததுங்க இந்த நியூஸை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது. அதாவது அவர் உருவத்தை வச்சோ அவர் பேசுகிற விதத்தை வச்சோ அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு வந்து ஒரு குழந்தைய இருக்குது அப்படின்லாம் சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ட் இந்த நியூஸ் வந்து உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியாக தாங்க இருந்தது. ரக்ஷனுக்கு கல்யாணம் ஆன நியூஸ் வந்து எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தெரியல. அண்ட் இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க. அண்ட் கேட்டோன்னு நீங்களும் என்ன மாதிரி ஷாக் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிக்சமம் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.